தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 21 முதல், மேலும் அதிகாரம் 19 இறை வார்த்தை 1 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரை கெஞ்சி கேட்டான். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விலக்கி கூறினார். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதனால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை அற்புதமான ஒரு நம்பிக்கையை தருகிற வார்த்தைகளாய் நமக்கு அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய உடனிருப்பை சொல்லித் தருகிறது. ஆண்டவர் எவ்வாறு நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நினைவூட்டுகிறது. ஆண்டவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தான் இந்த நாளில் நாம் எல்லோரும் இந்த திருவழிபாட்டிற்கு அழைக்கப்படுகிறோம். ஆமென். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் நம் உடன் இருக்கிறார் என்பதை நினைவூட்டும் வண்ணமாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அற்புதமாக வாசிக்க கேட்டோம், உடன்படிக்கை பேழையை குருக்கள் எல்லோரும் தாங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த உடன்படிக்கை பேழை என்பது இறைவனுடைய பிரசன்னம், இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைவூட்டுவதனுடைய அடையாளம் அந்த உடன்படிக்கை பேழை. ஆம், எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த ஆண்டவர்
இஸ்ரவேல் மக்களோடு உடன் இருக்கிறார் என்பதை நினைவூட்டுவதுதான் அந்த உடன்படிக்கை பேடை. ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார், நம்மையும் இன்று வழிநடத்துகிறார் என்பதனுடைய அடையாளமாய் நாம் பார்ப்பது, மோசே வழியாக கடவுள் அவர்களை வழிநடத்தி வந்தார், தற்பொழுது யோசுவா வழியாக ஆண்டவர் அவர்களோடு உடனிருந்து வழிநடத்துவதை பார்க்கிறோம். வழிநடத்துவது, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார். ஆம் அன்பிற்குரியவர்களே, அந்த யோர்தானை அவர்கள் கடந்து போகும் வரை யோர்தானனுடைய அந்த நதியானது உலர்ந்த தரையாயிருந்தது என்று இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நாம் வாசிக்க கேட்டோம். பாதுகாப்பு, எந்த விதமான அச்சமோ கலக்கமோ பயமோ இல்லாமல் கடவுள் அவர்களை அற்புதமாய் பாதுகாத்து வந்தார். இந்த அற்புதமான செய்தி நம் வாழ்விற்கு தக்க பாடமாக இறைவன் இந்த நாளில் கொடுக்கிறார். என் அன்பு மகனே, அன்பு மகளே, இஸ்ரவேல் மக்களோடு மட்டுமல்ல, இன்று நான் உன்னோடும் உடனிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தேவ நற்கருணையை நீ உட்கொள்ளும் போது, தூய உள்ளத்தோடு அந்த தேவ நற்கருணையை நீ வாங்கும் போது, நான் உன்னில் பிரசன்னமாகிறேன், இதோ இந்த நற்கருணை பேழையிலே நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய உடனிருப்பை வலியுறுத்துகிறார். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் இறை வார்த்தையின் வழியாக. இறை வார்த்தை ஒவ்வொரு முறையும் வாசிக்கப்படும் போது, அந்த வார்த்தைகள் நமக்கு விளக்கப்படும் போது, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற போது, என் அன்பிற்குரியவர்களே, நாம் இறை வார்த்தையால் வழி நடத்தப்படுகிறோம். இறைவன் நமக்கு பாதுகாப்பை அளிக்கின்றார் தன் வானத்தூதர்களின் வழியாக. வானத்தூதர்கள் நாம் போகும் போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் நம்மை காத்துக் கொள்ளுகின்ற அவருடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பை தருகிறார்கள். இதை அற்புதமாய் சொல்லிக் கொடுக்கிறது இன்றைய முதல் வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அதே செய்தியானது அற்புதமாய் பிரதிபலிப்பதை காணுகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடன்பட்ட ஒருவனை மன்னிக்கின்ற நிகழ்வு, ஒரு நிகழ்வு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாவீரன் நெப்போலியன் இரவு நேரங்களில் தனது படைவீரர்கள் தங்கியிருக்கும் பகுதிகளை சுற்றி வருவது வழக்கமாம். ஒருமுறை அவ்வாறு அவன் சுற்றி வரும்போது ஓரிடத்தில் ஒரு சிறிய விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். அருகில் சென்று பார்க்கும்போது ஏதோ எழுதி கொண்டிருந்த ஒரு படைவீரன் அப்படியே அந்த இடத்திலே உறங்கி கிடக்கிறான். அவனுக்கு அருகிலே ஒரு கைத்துப்பாக்கியும் இருக்கிறது. அவன் என்ன எழுதியிருக்கிறான் என்று மாவீரன் நெப்போலியன் பார்க்க விரும்பினான். அருகில் சென்று பார்த்தபோது அந்த துண்டு சீட்டில் அவன் இவ்வாறு எழுதியிருந்தானாம். ஒவ்வொரு கடன்களையும் எழுதி, ஐயோ, நான் இவ்வளவு பேருக்கு இவ்வளவு கடன் தொகைகளை பெற்றிருக்கிறேனே, எப்படி எப்பொழுது நான் இவற்றையெல்லாம் அவர்களுக்கு செலுத்தப் போகிறேன், ஒருவேளை அப்படிப்பட்ட நிலை எனக்கு வந்து விடுகிறது என்றால், அவற்றை செலுத்த முடியாத நிலை எனக்கு வருகிறது என்றால், இதோ இந்த கைத்துப்பாக்கியாலே என்னை சுட்டுக்கொண்டு மாண்டு விடுவேன் என்று எழுதியிருந்தான். அவன் அவ்வாறு எழுதியிருந்த அந்த இடத்தில் எனக்காக இந்த கடன் தொகைகளை எல்லாம் யார் செலுத்துவார்கள் என்று அவன் குறிப்பிட்டு எழுதிய அந்த இடத்திலே மாவீரன் நெப்போலியன் என்று அவன் எழுதி வைத்து விட்டு வந்தான். ஆம் அன்பிற்குரியவர்களே, அவனுடைய கடன் தொகைகள் அனைத்தும் திருப்பி கொடுக்கப்பட்டது. நெப்போலியன் அவர்கள் மனதார உதவி செய்து அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அந்த இடத்திலிருந்த கைத்துப்பாக்கியையும் அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டாராம். வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒன்று, அதை நாம் வாழ்ந்து பழகிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது, அன்பு செய்யும் போது, மன்னிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வாழ்க்கையானது அற்புதமாய் நமக்கு சுவை தருகிறது. அப்படி பிறரை மன்னிக்கும் போதும், அன்பு செய்யும் போதும், ஏற்றுக்கொள்ளும் போதும், புரிந்து கொள்ளும் போதுதான் இறைவனுடைய உடனிருப்பை,
அவருடைய வழிநடத்துதலை அவருடைய பாதுகாப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதத்திற்காக இந்த நாளில் இணைந்து ஜெபிப்போமா? இறை ஆசீரை பெறுவோமா? ஆமீன். மன்றாட்டை நயவாய்க்கேயும் நீயோரின்றமை நீத்தல்லாமல் எக்காலத்துளை தற்காலும் மாதாவே துளை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும் ஏதோ பிள்ளைகள் வந்தோ எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.